செஞ்சு காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு புதினா ரைஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய். இது வந்து பாருங்கள், நான் பிரியாணி ரைஸ் எடுக்கலை, வீட்டரிசி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன், ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து புதினா ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து பிரியாணி டேஸ்ட் அப்படியே இருக்கும், உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் சூடானதும் நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து தாளித்து விட்டுக்கிறேன். கூடவே அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கட்டும், நாம் வந்து புதினா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு, எடுத்து வச்சுருக்கிற புதினா தழை, தேவையான அளவுக்கு இஞ்சி, தேவையான அளவுக்கு பூண்டு, நான் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக இருக்கும் இந்த புதினா சாதம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நான் கலருக்காக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து மிளகாய் வந்து ரெண்டு காரத்துக்கு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிரும் அதில் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த டம்ளரால் நான் ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு வந்து நான் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு வந்து ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நான் ஏன் முன்னாடியே சேர்க்கலாம், அது ஒரு மாதிரி வதங்கி புளிப்பு தன்மையாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கல. பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இது மாதிரி கொதி வரும்போது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிற வீட்டரிசி பச்சரிசியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேக விடலாம். இது மாதிரி வெந்து அரைப்பதம் வரும்போது மூடி சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து புதினா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். குக்கர்லாம் நான் வைக்கலை, அப்படியே டைரெக்டாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள் நம்ம புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் வாழைக்காய் சிப்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். அது ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நான் இந்த மாதிரி வாழைக்காயை தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி சிப்ஸ் ரெடி ஆனதும் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த புதினா ரைஸ்க்கு இந்த சிப்ஸ் தான் வந்து சூப்பர் காம்பினேஷனு, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் மிளகுத்தூளும் உப்பும் வந்து போட்டு கலரப்போல. மிளகுத்தூள் வந்து நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிளகுத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன். பாருங்கள் நம்ம சூப்பரான புதினா சாதம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வாழைக்காய் சிப்ஸ், ஒரு முட்டை, வெங்காய பச்சடி, ராய்த்தா, மூணும் வந்து சூப்பரான காம்பினேஷனு. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.